தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பகுதியில் நாம் பார்க்க இருப்பது சகுன சாஸ்திரத்திலிருந்து ஒரு பகுதியாக கருடன் காட்டும் நல்ல சகுனங்கள் கெட்ட சகுனங்களை பற்றி பார்க்க இருக்கோம். இதற்கு முன்னாடி சகுன சாஸ்திரம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பல போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். தற்காலத்தில் கருடனை போய் நான் எங்கே தேடுறது? நாங்கள் சிட்டியில் இருக்கோம், கருடனை பார்க்குறதே கஷ்டம். வேலை செய்கிறத விட்டு கருடனை பார்த்துனா இருக்க முடியும், அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. எதர்ச்சியாக பார்த்தாலும் சரி, நரியை பார்த்தா நல்லது. நம்ம தினமும் பார்க்குறதில்ல, ஒரு காலத்தில் இருந்தது இப்போ இல்லை. காட்டுக்கு ஒதுக்கு போகிறமா இருக்கவங்க, காட்டுக்கு கீழே இருக்கவங்க, மலை அடிவாரங்கள் அந்த மாதிரி இடங்கள்ல பார்க்கலாம். தற்காலத்தில் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு வேளை நீங்கள் பார்த்தால் அதுக்கான பலன் தெரிந்து கொள்வது நல்லது. கருட தரிசனம் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட விஷயங்களும் உண்டு. கும்பாபிஷேகம் செய்யும் போதும் கருட தரிசனம் உண்டு, ஜோதி வழிபாடு முறையிலும் கருட தரிசனம் உண்டு. அப்படிப்பட்ட கருடன் நாம் பார்ப்பது பெரிய விஷயந்தான். சகுன சாஸ்திர முறைப்படி கருடனை வைத்து கணிக்கக்கூடியது. ஒரு காரியத்தையோ ஒரு விஷயத்தையோ நம்ம நினச்சி செய்யும்போது கருட பறவையானது இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கம், அதாவது லெஃப்டில் இருந்து ரைட்டு பார்த்தோன்னா அந்த பயணம் வந்து கஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதே கருடன் வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக செல்வதை பார்த்தோமானா, அதாவது ரைட்டில் இருந்து லெஃப்டாக போனால் அந்த பயணமானது, அந்த விஷயமானது நம்ம நினைக்கக்கூடிய காரியமானது லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். தானியங்கள் விருத்தி செய்யும். அந்த மாதிரி கருடனானது வல பக்கத்திலேருந்து இடது பக்கம் செல்லும்போது வாயில் ஏதாவது கவ்விக்கிட்டோ கடிச்சிட்டோ பறந்து போனோம் இன்னும் நல்லது. ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அதை பார்க்குறது. கழுகு, நரி இது போன்ற இரண்டு ஜீவராசிகளும் சேர்ந்து இந்த கருடன் இருந்ததுன்னா இன்னும் சிறப்பான ஒரு விஷயம். ஒரு சிலர் கருடனை பார்க்கும்போது பார்த்துருக்கலாம், அது வாயில் ஏதோ கச்சிட்டு போனோம் நான் பார்த்தேன், என் மேலே போட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரேரான விஷயந்தான், சின்ன வயசு வயசுல நடந்திருக்கலாம். அந்த மாதிரி நடக்கிறது இன்னும் அபூர்வத்திலையும் அபூர்வம்னே சொல்லிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த கருடன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பறவையாக பார்க்காம சாஸ்திர முறைப்படியாகவும் அதை பயன்படுத்திக்கவும் முயற்சி செய்யுங்க. நன்றி, மகிழ்ச்சி.